சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் காசாவிற்கு உதவி வழங்கும் திட்டத்தில் இணையும் ஜப்பான், இஸ்ரேலை மிரட்டியுள்ள UAE, முகமது முஸ்தபா நியமனம் குறித்து கமாஸின் விமர்சனத்திற்கு பத்தா பதிலடி, இஸ்ரேலிய ராணுவம் ஹிஸ்புல்லா மீது ஒரே இரவில் தாக்குதல், இஸ்ரேல் அறிக்கை, இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற போரினால் உணவுப் பொருட்களுக்கும் அத்தியாவசிய பொருட்களுக்கும் மக்கள் தவித்து வருகின்ற நிலையில் காசாவுக்கு உதவி நிறுத்தப்பட்டால் இஸ்ரேலுக்கான தரைப்பாலத்தை நிறுத்துவோம் என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மிரட்டல் விடுத்துள்ளது. அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். மனிதாபிமான உதவிகள் காசாவிற்குள் நுழையவில்லை என்றால் டெல் அவைவிற்கு முக்கியமான உணவுப் பொருட்கள் மற்றும் பிற பொருட்களை வழங்கும் நில வர்த்தக பாலத்தை நிறுத்துவோம் என்றே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அச்சுறுத்தியது. முற்றுகையிடப்பட்ட காசா பகுதிக்குள் மனிதாபிமான உதவிகளை அனுமதிப்பது அல்லது டிசம்பரில் ஹவுதி தாக்குதல்களால் கடல் வர்த்தகத்தில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து மாற்றுப்பாதையாக அமைக்கப்பட்ட முக்கியமான தரைப்பாலத்தை நிறுத்துவது ஆகியவற்றுக்கிடையே ஐக்கிய அரபு அமீரகம் நெதன்யாகுவிற்கு ஒரு தேர்வை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான் ஆகியவை இஸ்ரேலின் கப்பல் போக்குவரத்தை தடுக்கும் செங்கடலில் ஹவுதி முற்றுகையை தவிர்க்க இஸ்ரேலுக்கு உதவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு மத்தியில் அவதி ஒருகின்ற காசா மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கும் முகமாக சைப்ரஸ் குடியரசில் இருந்து காசாவை நோக்கி மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான மத்திய தரைக்கடல் வழியிலான முயற்சியில் ஜப்பான் இணையும் என்று ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் ஜோகோ கமிகாவா கூறுகின்றார். உள்ளூர் ஊடகங்களால் மேற்கொள்ளப்பட்ட கருத்துக்களில் தாழ்வாரத்தின் மூலம் உதவிகளை வழங்குவதற்கு தொடர்புடைய பிற நாடுகளுடன் உடனடியாக ஒருங்கிணைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். காசா மக்களுக்கான உதவி வழங்கும் திட்டமானது சைப்ரஸ், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவற்றால் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் நாங்களும் இணைந்து உடனடியாக வேலை செய்வோம் என்று ஜப்பானிய தூதுவர் மேலும் கூறுகின்றார். காசா நிலவரத்தை பார்த்தால் இஸ்ரேலிய ராணுவத்தின் சமீபத்திய போர் அறிக்கையின்படி மத்திய காசாவின் நுஷிராட்டில் ஒரு துப்பாக்கி சுடுகின்ற படை தளபதி உட்பட குறைந்தது 15 ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டார்கள் என்று தெரிவித்துள்ளது. தெற்கு ஹான்ஜூனிஸில் மேலும் 2 ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு எதிராக வான்வழி தாக்குதல்களை நடத்துகின்ற போது இஸ்ரேலிய படைகள் ஹமாஸ் ஆயுத கிடங்கு ஒன்றை கண்டறிந்து அளித்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது. காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகத்தின்படி இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்களில் நுஸ்ராட் அகதிகள் இருந்த வீட்டை தாக்கியதில் 36 பேர் கொல்லப்பட்டார்கள். இதில் பெரும்பான்மையானவர்கள் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் என்று ஊடக அலுவலகம் கூறுகின்றது. அடுத்து காசாவின் சுகாதார அமைப்பானது அக்டோபர் பிற்பகுதியில் சரிவடைந்துள்ளதாகவும் இதுவரை மீட்கப்படவில்லை என்றும் டாக்டர் ஜேம்ஸ் ஸ்மித் கூறுகின்றார். ஏனென்றால் சுகாதார நடவடிக்கைகளுக்கு தேவையான பொருட்கள், வளங்கள், மருத்துவர்கள் காசாவிற்குள் நுழையவில்லை என்றும் அத்தகைய பொருட்கள், வளங்கள் கிடைக்கப்பெறாததால் தற்போது நிலவுகின்ற தீவிர வன்முறை மற்றும் பாதுகாப்பின்மை சூழலில் வேலை செய்வது இயலாது என்றும் ஸ்மித் கூறினார். நோயாளிகளுக்கு கவனிப்பை வழங்கும் அவர்களுக்கு மிக குறைந்த வழிமுறைகள் உள்ளன. அதே நேரத்தில் நோயாளிகள் மிகவும் கொடூரமான சுகாதார பிரச்சினைகளை முன்வைக்கின்றார்கள் என்றும் அவர் கூறினார். காசாவில் நிலவுகின்ற இந்நிலைமையினை பேரழிவு என்று அவர் குறிப்பிட்டார். மறுபுறம் லெபனான் எல்லை கிராமங்களான ட்ரைட், ஹார்ஃப் மற்றும் அருகேயுள்ள ஹிஸ்புல்லா தளங்களை இஸ்ரேலிய போர் விமானங்கள் நேற்றிரவு தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவ அறிக்கை கூறுகின்றது. லெபனானின் அன் நாகர் செய்தித்தாளின்படி ட்ரைஹாஃப் அருகே ஒரு காலியான வீட்டை தாக்கி அளித்ததாக, அதனால் அருகிலுள்ள பிற வீடுகள் மற்றும் சொத்துக்களை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. காசா போர் வெடித்ததிலிருந்து ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் தொடர்ந்தும் எல்லைகளை தாண்டிய தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் இஸ்ரேலின் தாக்குதல்கள் சமீபத்திய நாட்களில் லெபனான் பிரதேசத்தில் ஆழமாக ஊடுருவியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இந்நிலையில் நேற்று லெபனான் ஆயுதக்குழு வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் பகமையை விரிவுபடுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக பலஸ்தீன் ஜனாதிபதி மஹமூத் அபாஸ் புதிய பிரதமரை நியமித்ததை ஹமாஸ் அமைப்பு விமர்சித்திருந்தது. இதற்கு பலஸ்தீன் ஜனாதிபதி மஹமூத் அபாஸின் ஃபத்தா கட்சி பதிலடி கொடுத்துள்ளது. நீண்டகால பொருளாதார ஆலோசகர் முகமது முஸ்தபாவை பலஸ்தீன் அதிகாரத்தின் புதிய பிரதம மந்திரியாக அப்பாஸ் நியமித்ததை ஹமாஸ் ஒருதலைப்பட்சமானது என்று தெரிவித்திருந்தது. இதற்கு பதிலடியாக அக்டோபர் 7 தாக்குதலை மேற்கொள்வதன் மூலம் ஹமாஸ் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஹமாஸ் தான் காரணமாகிவிட்டது என்றும் பத்தா குற்றம் சாட்டியுள்ளது.
இது 1948 ஆண்டை விட பயங்கரமானது மற்றும் கொடூரமான பேரழிவிற்கு வழிவகுத்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கின்ற முக்கியமான விடயம், நெருக்கடிக்கு மத்தியில் புதினுக்கு காத்திருக்கின்ற பரீட்சையும் அதிபர் தேர்தலை கவனிக்கும் உலக நாடுகள் பற்றியும். ரஷ்யாவில் நேற்று அதிபர் தேர்தல் ஆரம்பமானது. நேற்று அத்துடன் இன்று நாளை என்று வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்றன. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க புதின் தீவிரம் காட்டி வருகின்றார். புதினின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல் என்பதால் இந்த தேர்தல் உலகம் முழுவதும் கவனம் பெற்றுள்ளது. உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக வலம் பெறுகின்ற விளாடிமிர் புதின் ரஷ்ய அதிபராக சுமார் 20 ஆண்டு காலமாக பதவி வகித்து வருகின்றார். புதினின் பதவிக்காலம் விரைவில் முடிவதால் பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி நேற்றைய தினம் முதல் இன்னும் 2 நாட்களுக்கு, அதாவது இன்றும் நாளையும், அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதிகளில் அந்த நாட்டு நேரப்படி நேற்று காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமானது. கடுமையான கட்டுப்பாடுகளுடன் ரஷ்யாவில் அதிபர் தேர்தல் இடம்பெறுகின்றது. உக்ரைன் மீது போர் தொடங்கிய பிறகு புதினுக்கு உள்நாட்டில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின. அதேபோல் சமீபத்தில் ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னி மர்மமான முறையில் உயிரிழந்ததும் புதினுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்தது. இத்தகைய நெருக்கடிக்கு மத்தியில்தான் ரஷ்யாவில் அதிபர் தேர்தல் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது. அதிபர் தேர்தலில் புதின் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார். புதினை எதிர்த்து மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட 3 கட்சிகளின் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளார்கள். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்த 6 ஆண்டுகளுக்கு ரஷ்யாவின் அதிபராக புதின் நீடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவில் அதிபர் தேர்தலில் சுமார் 11.4 கோடி பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளார்கள். சில இடங்களில் அங்கு வீடுகளுக்கு சென்று வாக்கினை அதிகாரிகள் பெற உள்ளார்கள். உக்ரைன் தேர்தல் ரஷ்யாவில் கடும் பொருளாதார நெருக்கடி உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தினாலும் தற்போது களத்தில் உள்ள 3 பேருமே உக்ரைன் மீதான போருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்களே என்பதால் தேர்தலில் உக்ரைன் போர் பெரிதாக எதிரொலிக்காது என்று கூறப்படுகின்றது. இது புதினுக்கு ஒரு சாதகமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி அதிபர் புதினின் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்து வந்த எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னியும் உயிரிழந்து விட்டதால் களத்தில் அவர் இல்லை. இதனால் 80% வாக்குகளுக்கு மேல் புதின் பெறுவார் என்று கூறப்படுகின்றது. இதனால் 5வது முறையாக புதின் வெற்றி பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவில் நடைபெறும் இந்த தேர்தலை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.